ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேனகா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி குக்கிங்கில் பார்த்தீங்கன்னா காளான் பரட்டல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். காளானில் வந்து நிறையா வகைகள் இருக்குது. ஸோ நான் இந்த மாதிரி சிகப்பு காளான் தான் எடுத்து இன்றைக்கி நான் செய்கிறேன். இது வந்து நான் ரெண்டு பக்கெட் எடுத்திருக்கேன். அதுக்கு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று, மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று, கருவேப்பிலை கொஞ்சம், ரம்பத்துண்டு ஒன்று, மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ரெண்டு டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன், கடுகு ஒரு டீஸ்பூன், சோம்பு ஒரு டீஸ்பூன். முதல்ல காளானை சின்ன சின்ன துண்டுகளாக எடுத்துக்குவோம். அதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கிள்ளி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி எல்லா காளானையும் கிள்ளி எடுத்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் கிள்ளி போட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு தடவை நல்லா அலசிட்டு இறுக்கி புழிஞ்சி எடுத்துக்குவோம். ஸ்டவ்வில் கடாயை ஒன்று வச்சு கடாயை நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, சோம்பு இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்குவோம். ரம்பத்துண்டையும் சேர்த்துக்குவோம். வெங்காயம் டக்குன்னு வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். நான் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம தக்காளியை சேர்த்துக்குவோம். தக்காளி நல்லா வதங்கி வெங்காயத்தோட மிக்ஸ் ஆகணும். ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்குவோம். தக்காளி நல்லா வதங்கி வெங்காயத்தோடு மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம நல்லா அலசிட்டு புளிஞ்சி வச்ச காளானை சேர்த்துக்குவோம். காளானுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம். இது அப்படியே மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணிக்குவோம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிருச்சு. இப்போ இதில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸ், எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு திருப்பி ஒரு 3 to 4 மினிட்ஸ் குக் பண்ணிக்குவோம். ஏன்னா மசாலா விட்டு பச்சை வாசனையெல்லாம் போகணும். காரம் அதிகமாக வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூளை சேர்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிருச்சு. காளானும் நல்லா குக் ஆகிருச்சு. இப்போ இதில் கடைசியாக வந்து நான் தக்காளி சோஸ் கொஞ்சம் சேர்க்குறேன். விருப்பம்னா சேருங்க, அப்படி இல்லைன்னா சேர்க்காட்டியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் மாதிரி தக்காளி சோஸ் சேர்த்துக்கிறேன். அது கூடவே சோயா சோஸ் கொஞ்சமும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா பரட்டிட்டு இப்போ இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். காளான் பரட்டல் ரெடி ஆகிருச்சு. இது செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 10 நிமிஷம் தான் எடுக்கும். குயிக்காக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் தயிர் சாதம் இல்லைன்னா ரச சாதம் இதுகளுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். சப்பாத்தி நான் கூடையும் சாப்பிட்லாம். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.